ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தாம்பத்தியத்திற்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ சில்மசம் செய்திருந்தாலும் தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் இதை மட்டும் செய்யுங்க. அந்த தாம்பத்தியத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த இன்பம் என்பதை தக்க வைக்க முடியும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது தாம்பத்தியத்திற்கு முன்னாடி பெண்ணுறுப்ப தூண்டி அவர்களுடைய முத்தம் கொடுப்பது, தட்டுதல், தடவுதல், இந்த மாதிரி முன் விளையாட்டுக்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அதே மாதிரி பெண் விளையாட்டுகள் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது தாம்பத்தியம் முடிஞ்சு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பத்தியத்தில் சந்தோஷம் அடைஞ்சிடுவீங்க, ஆனால் பெண்கள் முழுமையான சந்தோஷத்தை அடைந்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது முழுமையான சந்தோஷத்தை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் விரல் வைத்து, அதாவது அந்த ஜி ஸ்பாட் என்கின்ற பகுதியை நீங்கள் தூண்டிவிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகு தூண்டிவிடும் பொழுது பெண்கள் அந்த தாம்பத்தியத்தில் முழுமையடைகிறார்கள். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது, நீங்கள் தாம்பத்தியம் செஞ்ச உடனே எழுந்து நீங்கள் அவங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. இந்த மாதிரியும் செய்யாதீங்க. தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் கொஞ்ச நேரம் கட்டி அணைத்து, கொஞ்ச நேரம் அன்பு ஆசையோ நீங்கள் பேசிக்கொண்டு அந்த பஞ்சனையிலேயே கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்படி இருப்பதனாலையும் உங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தினுடைய அந்த இன்பம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகு உடனே நீங்கள் தூங்கக்கூடாது. உடனே தூங்காமல் கொஞ்ச நேரம் மார்பகத்தை சுவைப்பது, வருடி விடுவது, அதுக்கு பிறகு பெண்ணுறுப்பை வருடி விடுவது, பெண்ணுறுப்பை தூண்டுவது, முத்தம் கொடுப்பது, இந்த மாதிரி ஒரு சில சில்மிசங்களை நீங்கள் செய்து கொண்டு இருங்க. உடனே தூங்கிறத விட இந்த மாதிரி தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகும் செய்யும் பொழுது, அதாவது பெண்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு இன்பம் என்பது, அந்த இன்பம் என்பது ரொம்ப நாளைக்கு அந்த இன்பம் என்பது நீடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வயதான பிறகும் அந்த தாம்பத்தியத்தினுடைய இன்பம் என்பது உங்களுக்கு சலிக்காமல் இருக்கும். அதனால் தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகு இதையெல்லாம் செய்யுங்க, உங்களுடைய இன்பம் அதிகரிக்கும்.